இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. தேவ கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடும் போதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய படைத்த ஒவ்வொரு காரியத்தை நினைத்து, அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின இரக்கங்களை நினைத்து. ஆண்டவரே அல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இவ்வளவா எனக்கு நன்மை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவா இரக்கம் பாராட்டியிருக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவா எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரிது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிற ஜனத்தோடு அவர் எப்பொழுதும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில நம்முடைய பலவீனம் மாம்ச பலவீனம் உண்டு, ஆவியிலும் பலவீனம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு ஆமே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை பாராத, நம்முடைய பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை கேட்டுக்கொண்டே எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன் எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உலகத்திலே துயரம் உண்டு கீடம் கொள்ளி என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு கீடம் கொள்ளி என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தே.
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும். கிருபை உனக்கு போதும், உனக்கெதிரான் ஆயிரங்கள் வாய்க்காதே போகும், உனக்கெதிரான் ஆயிரங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு, பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஈசாக்கோடு இருந்து தேவன் யாக்கோபோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவருடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிற சந்ததியாய் தேவன் மாற்றினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, நாம் உண்மையோடு தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படியே தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இப்பொழுது இந்த மாலை வேளையில அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாய் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 9 மாதங்களில் நீ இவ்வளவாய் என்னை ஆண்டவரே ஆசீர்வித்து வழி நடத்தின தேவனே உமக்கு சோத்ரா. எத்தனையோ சத்துருகள் எனக்கு விரோதமாய் எழும்பினது உண்டு, எத்தனையோ கண்ணிகள் எனக்கு விரோதமாய் எழும்பினது உண்டு, எத்தனையோ நாசமோசங்கள் எனக்கு நேராய் கடந்து வந்தது உண்டு. கர்த்தர் எனக்கு பலனாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படியே மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் துதிக்கு பார்க்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும் போது, அல்லேலூயா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தேடும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாம் சொல்லும் போது அவருக்கு நமக்கு சகாயராயிருக்கிறார். அல்லேலூயா. யோனாவின் புத்தகத்திலே 2 அதிகாரத்திலே ஆழி மத்தியிலே சிக்கி கிடந்த யோனா, ஆமென், அவர் செபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆழி என்னை சுற்றி கொண்டது, பாசிகள் என்னை சுற்றி கொண்டது, ஆண்டவரே என்னை பாதாளம் சுற்றி கொண்டது, ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி அவர் ஆமென் தேவ சமூகத்தில் ஒரு பெரிய விண்ணப்பத்தை ஏறெடுத்த போது, ஆமென், கர்த்தர் ஆமென் யோனாவை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, ஆமென், அவர் நினைத்த காரியங்களை செய்ய யோனாவை திடப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை அவர் என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பெரிதா இருக்கும் என்று சொன்னதேவா, நம்மளோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோதரம் ஆண்டவர். அல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவர், நீர் வல்லவர் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபையை கேட்போம், அவருடைய இரக்கங்களை கேட்போம். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் ஆற்றுவது போல அவர் நம்மை தேற்றி ஆற்றி அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. காண்பவரே, காப்பவரே, ஆராதனை, ஆராதனை. காண்பவரே, காப்பவரே, ஆரா
ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை அவர் பரிசுத்தரே தேவஜனமே பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளும் அவருடைய தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்புவார் நம்மை நாம் நிதானிக்கும் போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது தகுதியற்றவர்கள் ஆனால் தேவன் இன்றைக்கு ஈசோப்பினால் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவரை ஆராதிக்கும்படியாக பொருள் கிரியேற்ற ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தகுதி தந்தவரே மக்கள் சூழல் உலகத்தில் வாழ்கிற நாம் உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்திற்கு ஆதாயமாக்கு கொள்ள வேண்டும் என்று ஜனங்கள் நினைப்பார் ஆனால் தேவன் அப்படி நம்மை நேசித்தபடினாலே வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை விளக்கிரயம் செய்து கொண்டார் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொல்லி அவே கத்த நமக்கு திருவுள்ள பாராட்டினார் அல்லவா அந்த தேவன் நல்லவன் உலகத்திலே அவன் ஜீவனை கொடுத்து அவன் நம்மை நேசிக்கிறவர்கள் ஜீவனை கொடுப்பான் ஆனால் அவர் நம்மை நேசித்தபடினாலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதற்கு எந்த கிரயம் நாம் செலுத்தும் அந்த கிருபை நினைத்து புதிங்க அமைந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளை நாம் காண்கிறோம் என்று சொல்லி சில வேளைகளிலே நாம் நினைத்தது உண்டு அவன் மறித்து போகலாமே என்று சொல்லி அங்கலாய்த்தது உண்டு இன்றைக்கு காலையில அதிகாலையில் பிரேயர்ல பிரேயர் முடிந்து ஒரு குடும்பத்தை சந்திக்க போகும்போது அவர் சொன்ன வார்த்தை நான் ஏன் இருக்கிறேன் மறித்து போனது நலமாயிருக்குமே என்று சொல்லி குடும்ப சூழ்நிலையில் நினைத்து அவர்கள் மன வேதனைப்பட்டார்கள் தேவனை ஆராதிக்கிற தேவஜனம் இன்றைக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை அமைன் அவர் நிறைவேற்ற வல்லவராக என்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்தாரோ என்றைக்கு நம்மை அமேன் தழுவினாரோ என்றைக்கு அவரிடத்தில் நாம் சாய்ந்தோமோ அன்றைக்கே அவர் நம்மை அமேன் அமேன் அவருடைய பிள்ளையாய் அவருடைய நேச பிள்ளையாய் அவர் தெரிந்து கொண்ட ராஜரீக கூட்டமாய் நம்மை அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் விசாரித்துக் கொண்டிருக்கிறாரே அவர் நல்லவர் அல்லேலூயா அமேன் மனிதன் எத்தனையோ முறை நன்றி அறிதல் உள்ளவர் நன்றி அறிதலற்றவர்களாய் இருக்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் மாறும்படியாய் தேவன் நம்மை அமேன் நம்மேலே நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ணும்படியாய்
அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கிருபையே நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை, சோர்ந்து போன உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே. கரங்களை கூப்பி தேவஜனமே, நம்முடைய நேரத்தினாலே நாம் வளரவில்லை, நம்முடைய பலத்தினாலே நாம் வளரவில்லை, நம்முடைய சத்துவத்தினாலே நாம் வளரவில்லை, நம்முடைய ஐஸ்வர்யம் நம்மை உயர்த்துவதில்லை. ஆண்டவரேன்னு சொல்லுமா, எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோமோ அப்பொழுது அவர் நம்மை உயர்ந்த அடக்கிலத்திலே கொண்டு போகிறார். ஞானமற்ற எனக்கு ஞானத்தை தருகிறவர் அவரே. அல்லேலூயா. இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தம்முடைய வாக்கு சத்தத்தை கொடுத்து இந்த உலகத்தை ஜெயிக்க நமக்கு பலன் தந்தவர் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடத்தோ தரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேடுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்திர வெளிகளை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். இந்த மாலை வெளியில ஆண்டவரே என் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துல ஒரு துதியின் சத்தம் எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே கீத வாக்கியத்தோடுமை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே ஆறுதல் இருக்கிற நமக்கு ஆறுதல் செய்வார். அமேன் சொல்ல மாட்டேன். நமக்கு ஆறுதலின் தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அமேன். அங்கே 2வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இந்த மாலை வேளையில நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன். மாலை வேளையில நம்மை ஆறுதல் செய்கிற தேவன் அல்லும். பாழான இடங்களையும் அமேன் அல்லல்லு அவாந்திர வெளிகளையும் அவர் ஆறுகளை உண்டு பண்ணுவார். தேவஜனமே, இந்த மாலை வேளையில என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது, என் சூழ்நிலை பாழாய் போய்விட்டது, எனக்குள்ளே ஒரு அவாந்திர வெளி உண்டாயிற்றே என்று சொல்லி ஒருவேளை நாம் மங்களாய்ப்போம் என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருத்தத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். அவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு தத்துவமாய் சொல்கிறார், கர்த்த சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். மாலை வேளையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, அவை நெருக்கப்படுகிற நமக்கு, ஒடுக்கப்படுகிற நமக்கு, திக்கத்த நமக்கு அவன் அவரே தேவனாயிருக்கிறார். உங்க உள்ள கையிலே என்னை வணைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ள கையிலே என்னை வணைந்து கொண்டீரே,
என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆறுதலே நல்லவரே வல்லவரே அடைக்கல எங்கள் ஆறுதலே உங்க உள்ள கையிலே என்னை வணைந்து கொண்டீரே என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே கடக்க முடியலையா கடக்க முடியலையா அநேக வேளைகளிலே நடக்க முடியாத சூழ்நிலையிலே கடக்க முடியாத சூழ்நிலையிலே அமே கரடுமுரடான பாதையிலே நாம் நடக்க நேரிடும் போது நம்முடைய கண்கள் யாரை நோக்கி போட்டோம் தேவஜனமே விசுவாசத்தில் வல்லவர்களாகும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நீங்களும் நானும் விசுவாசத்திலே ஒருபோதும் குறைவுபடக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது சோர்வின் ஆவியை நமக்கு தரவில்லை பலவீனத்தின் ஆவியை தரவில்லை பலத்தின் ஆவியை தேவன் தந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நானுண்டு நினைத்தால் நீருண்டு செய்கிறீர் எல்லாம் நன்மைக்குத்தானே எல்லாம் நன்மைக்குத்தானே உங்க உள்ள கையிலே என்னை வணைந்து கொண்டீரே என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆறுதலே என்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக் கொண்டோமோ என்றைக்கு வேதத்தை தூக்கினோமோ அண்டையிலிருந்து அவர் நம்மை நேசிக்கிறார் ஒருவேளை நாம் கைகளை உதறலாம் ஒருவேளை கைகளை தட்டி கடந்து போகலாம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறார் இந்த கமாலை வேளையிலே நாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா தகப்பனே என்னுடைய கரங்களை பிடித்து நடத்தி செல்லும் ஆண்டவர் என்னுடைய கரங்களை பிடித்து நடத்தி செல்லும் ஆண்டவர் ஆண்டவரே என் கரங்களை விட்டு விடாதீயும் ஆண்டவரே என்னை விட்டு விடாதீயும் ஆமே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான் ஹல்லேலூயா என் கால்கள் சறுக்கலான இடத்தில் நிற்கிறது ஆனால் என் கால்கள் சறுக்கலான இடத்திலிருந்து சற்று தப்பித்து என்று சொல்லி ஆமென் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறதை காண முடியும் ஹல்லேலூயா ஒருவேளை சறுக்கலான வழியிலே நாம் நிற்கிறோமா அவர் தப்ப உதவி செய்வார் அவர் தாங்குவார் அவர் நம்மை உயர்த்துவார் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றி போயிட்டு இந்த மாலை வேளையிலே ஆண்டோடு சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடு அவருக்கு அமைய நன்றி பலி செலுத்த வேண்டும் மகிழ்ச்சியோடு அவருடைய வார்த்தையை அமைய விசுவாசிக்க வேண்டும் ஹல்லேலூயா அழைத்த தேவன் உள்ளே உண்மை உள்ளவர் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவர் ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம் சோதனிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆராதனையில் எங்கள் மத்தியில் இடப்பட்ட நல்ல கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாக்கி பெரிய காரியங்களை செய்யும் உம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து எங்களை இன்னும் வல்லவராய் மாற்றும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே வரவேற்கிறோம் எனக்கும் 80வது பர்த்டே கொண்டாட கர்த்தர் கிருபை செய்தார் அதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அதற்கு காரணமாக இருந்த டாக்டர் சுரேஷ் அவர்கள் இங்கே உண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அதை பற்றி
அவரெல்லாம் சுமையாக செய்து அதை நல்ல மாதிரியில அவருக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த விதத்துல அதை செய்தார். அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் அவரையும் வரவேற்கிறோம். அவர் கடைசியில நம்மோடு அவர் கன்க்ளூடிங் பிரேயர் பெண்டிச் அதெல்லாம் செய்வார். மேலும் நீங்க உங்களில் பலர் இந்த ஃபங்க்ஷன்ல பங்கு கொண்டார்கள். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு சின்ன ப்ரொபோசல் இங்க இருக்கிறதுல பேர் சொல்லாண்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் சொல்லியிருக்கு. நம்ம 13 வருஷத்தை இந்த இடத்துல ஷெக்கீனா ஃபெலோஷிப் முடிச்சோம். ஒரு ரிட்ரீட் மாறாமலையில வச்சா நல்லா இருக்கும். மாறாமலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கீரிப்பாறை தாண்டி மேல காளிகேசம் அந்த படி நல்லா இருக்கும். ட்ரெயின் எல்லாம் அது ஒழுங்கு பண்ணணும். நான் சொன்னேன் நவம்பர் இன்னைக்கு கேட்டேன், அங்க கேட்டாக்கள சொன்னாங்க நல்ல மழையா இருக்கு சரிப்படாது. அப்போ இந்த மாசம் வேண்டாம், நவம்பர் செகண்ட் சாட்டர்டே காலையில போய் சாயங்காலம் இங்க கொண்டு வந்து விடுறது தகுந்தபடி ஒழுங்குகள் செய்யப்படும். யாருக்கு விருப்பம் உள்ளவர்கள் அந்த எஸ்டிமேட் எல்லாம் எனக்கு தெரியுதில்லை இப்ப உள்ள ரேட்டுகள். ஆனாலும் ஒரு 100 ரூபாய்க்கு மேலதான் ஆகும், கீழே ஆகாது. வண்டி எல்லாம் ரீதி சிஸ்டம் அவங்ககிட்ட பேரை கொடுத்தா ரூபாயும் கொடுத்து பிரதர் பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் அவரு கூட வந்து அந்த ரெட்ரீட்டை அங்கே கண்டக்ட் பண்ணலாம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர் வெள்ள மடத்திலிருந்து நமக்கு இந்த கூட்டத்துல ரெகுலரா வாழ்றவர். நான் சொல்லாவிட்டாலும் சொன்னாலும் சரி அவர் ஒழுங்கா வந்து இதை நடத்தி தரார். புதிய ஆராதனை வேற ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றதும் இல்லை. அப்படியே அதனால அவரையும் நாண்ட வரவேற்கிறோம். இந்த காரியத்தை அவங்க மனசுல வச்சு ஜெபிங்க. கர்த்தரால் ஏவப்படுகிறவர்கள் அந்த ரெட்ரீட்ல பங்கு கொள்ளலாம். டாக்டர் சுரேஷ் அவர்களும் அந்த நாளை ஃப்ரீயாக வைத்தாரானால் நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அந்த ஓவரால் கோஆர்டினேஷனுக்கு அவர் ரொம்ப கிரிட்டிக்கல். பேக் லஞ்ச் ஏதாவது ப்ரொவைட் பண்ணதுக்கு அது நம்ம ரூபாயை கொடுத்துட்டு அது எல்லாம் ரெடி ஆகி எங்க பென்சாம் அந்த கல்லியங்காடன் அந்த பக்கத்துல இருந்து நம்ம பிக்கப் பண்ணி போகலாம். ஆனா டைமுக்கு போனோம், டைமுக்கு வரணும். எல்லாரையும் அத ஜெபத்தோட போனோம். மலை நானும் கர்த்தருக்கு சுத்தமானால் வருவேன். பெரியவர் என்னோட வயசுல சுத்தவர் மௌத்தார்கள் எல்லாம் கொண்டு அவர்களும் இதிலே சேரலாம். சேர்ந்து சந்தோஷமாக நம்ம வீடியோ கூட எடுத்து அந்த இடத்துல இருந்து வரலாம். இதற்காக ஜெபியுங்கள்.